Ayur dehi, danam dehi, vidyam dehi, maheshwari, samasta mahilam dehi, dehi me, parameshwari, sarva mangala mangali, sive sarvartha sadhi, charanye Triyambike Devi Narayani Namostuti Bharati Pungavi Suri Bhairavi Vairavi Sarathai Varahi Mari Dharani Vainavi Om Shakti Om Shakti, Om Shakti. Yengengu kaaninum Shakti yada, Thambi yeđu kadal, aval vannamada. Hulimavu ammavaru, Karnataka maanilathil, Bangalooril irundhu, 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஹுலிமாவு இயற்கை எழிலும் இறை அருளின் திருவருளும் இணைந்த இடம் ஹுலிமாவு என்ற இடத்தில் வேணுகோபால நகரா என்றதொரு திருத்தலத்தில் அமைந்தருளியிருக்கின்ற சக்தி தெய்வம் ஹுலிமாவு அம்மவார் அம்மா தாய் காலனையும் நடுங்க வைக்கும் சூலம் ஏந்திய தாய் திருத்தலத்தின் திருக்கோயில் சிறிதாக அமைந்திருப்பது சக்தியின் விருப்பம் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது ஒன்றேயான பராசக்தி உலக நன்மைக்காகவும் பக்தர்களை காத்தருள்வதற்காகவும் பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் கோடானு கோடி திருவடிவங்களிலும் திரு நாமங்களிலும் அவதரித்தருளி பிரபஞ்சத்தையும் பக்தர்களையும் காத்து ரட்சிக்கின்றார் விஷயங்களுக்கும் விசாரங்களுக்கும் அப்பாற்பட்டவள் பராசக்தி ஈஸ்வரனை சங்கல்பம் செய்து வைப்பவை கோவில்கள் தூணிலும் துரும்பிலும் கல்லிலும் புல்லிலும் தெய்வத்தை ஆராதனை செய்யலாம் தரிசிக்கலாம் தேவையில்லாத ஒரு பொருளுமில்லை மா சக்திக்கு கலியுகத்தில் எல்லோரும் இன்பமுற ஹுலிமாவு வேணுகோபால நகராவில் அருள் திரு மாரியம்மா அம்மவாரு எழுந்தருளி இருக்கின்றார் நற்பேறு பெற பிரார்த்தனைக்குகந்த தெய்வம் ஹுலிமாவு அம்மவார் இறைவனும் இறைவியும் ஒன்றுதான் இரண்டல்ல அற்புத மகாசக்தியுள்ள ஆதி பராசக்தியான் ஹுலிமாவு அம்மவாரு எழுந்தருளியுள்ள இந்த திருக்கோவிலுக்கு எல்லா இன மதத்தவரும் வந்து தரிசனம் செய்வது தனிச்சிறப்பு தீண்டாமை முக்கியமாக இருந்த காலத்திலும் இத்திருக்கோவிலில் ஜாதிக்கோ
மதத்திற்கோ முக்கியத்துவம் இருந்ததில்லை. தேவியின் திருப்பாதங்களில் நம்பிக்கை வைத்து விரும்பி இத்திருக்கோவிலுக்கு வருபவர்களிடையே ஜாதி மத இனம் பேதம் பார்ப்பது அம்மவாருக்கு இஷ்டமில்லை என்பது பழைய காலம் முதல் வழக்கமாக உள்ளது. பிறரை நிந்தனை செய்பவர்கள், தீய எண்ணத்துடன் அவமதிப்பவர்கள் போன்றவருக்கு புலிமாவு அம்மவாறு கடினமான தண்டனை கொடுத்த கதைகளை பெரியோர்கள் கூறுகின்றனர். பக்திக்கு மாத்திரமே இத்திருத்தேவியின் சந்நிதியில் இடம் உண்டு. எல்லா மக்களும் தேவிக்கு பிரியமுள்ளவர்களும் சமமானவர்களும் தான். அதனால்தான் மத இன வேறுபாடு இன்றி அனைவரும் தரிசனம் செய்து பிரார்த்தனைகள் நேர்ச்சைகள் நடத்துகிறார்கள். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இவை கிடைப்பதற்காகவும் வேலை கிடைப்பதற்காகவும் குடும்பத்தில் கலகங்கள், துர்க்குணங்கள், தீய நடத்தைகள், ஒற்றுமை இல்லாமை, அன்பு சிநேகம் இல்லாமல் இருப்பது, தீய சகவாசம் இவை மாறி செல்வமும் சமாதானமும் அமைந்து ஆனந்தமாக வாழ்வதற்கும் ஒருபோதும் தரித்திரம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் புலிமாவு வேணுகோபால நகராவில் எழுந்தருளியிருக்கின்ற மாரியம்மனான் அம்மவாரு சக்தியை வேண்டிக் கொண்டு வெள்ளிக்கிழமை விரதங்கள் கடைபிடித்து பக்தர்கள் பல இடங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீர்க்க முடியாத வில்லி சூன்யம் ஏவல் செய்வினை சத்ரு தோஷங்களும் இத்திருக்கோவிலில் பூஜா கர்மம் மூலமும் அம்மவாரு தரிசனத்தாலும் விரத மகிமையாலும் நிவர்த்தியாகிறதாக பக்தர்கள் கூறுகின்றனர். அம்மவாரு தரிசனம் புண்ணியத்தோடு மோட்சத்திற்கு வழிகாட்டுதலாக அமைந்தருளியிருக்கின்றன. பணமும் வியாபாரமும் நல்ல வேலையும் அம்மவாருவின் அனுக்கிரகத்தால் கிடைக்கப் பெறுகின்றது. அம்மவாருவின் மகிமையினால் பக்தர்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் அமைகின்றது. நோயுற்றவர்கள் அனைவரும் அம்மவாருவின் அற்புத மகாசக்தியினால் சௌக்கியமும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். பக்தர்களுக்கு பலவித திருவடிவங்களிலும் பல பாவத்திலும் நாமத்திலும் காட்சி பொழிந்தருளுகின்றார் புலிமாவு வேணுகோபால நகரா அம்மவாரு எனும் மாரியம்மன். எந்த நேரத்திலும் கடலின் நடுவிலும் எந்த காட்டிலும் எந்தவித ஆபத்திலும் பக்தியுடன் சக்தியை தியானம் செய்தால் அதி விரைவாக
சக்தி தெய்வமான மாரியம்மன் அருள் புரிந்து காத்தருளுகின்றாள். கடவுளை நம்பாது நிந்திக்கின்ற மனிதர்களை கூட காப்பாற்றி என்றும் சுகம் நல்குகின்றாள். அம்மவாரு சக்தி தெய்வம் ஆடி மாதம் மட்டுமின்றி அனைத்து மாதங்களிலும் விசேஷ நாட்களிலும் சக்தி தெய்வமான மாரியம்மனுக்கு திருவிழா கோலம் கலச கும்பங்கள் நிர்மாணித்து பூஜை செய்து யாகங்கள் வளர்த்து அகிலம் நன்மை பெற வேண்டும். அகில மக்கள் அனைத்தும் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக இத்திருக்கோயிலில் திருவிழாக்கள் அமைந்தருளுகின்ற மாரியம்மன் சந்நிதியில் மாபெரும் மகிமை பெற்ற திருவிழா பிரம்மாதி தேவர்களாலும் வணங்கப்படுகிற சர்வேஸ்வரி சனாதனியான ஜகதாம்பிகை ஆயிரம் ஆயிரம் சூரிய பிரகாசமுள்ள திருமுகத்தோடு ஆனந்தத்தை நல்கி துன்பத்தை நீக்கி அருளும் சர்வார்த்த சாதகியாக திகழ்கிறார். புலிமாவு அம்மவாரு அனுதினமும் கூடுதலான சக்தியோடு பக்தர்களுக்கு அருள் புரிந்து நம்பிக்கை பெறச் செய்கிறார். கஷ்டங்களோடு இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நிரந்தரமான அமைதியும் நிம்மதியும் பெற்று மகிழ்வடைகின்றனர். சக்தியின் கருணை விவரிக்க இயலாது. அனுபவித்து அறிந்த பக்தர்களை உணரக்கூடியதாக உள்ளது. நாகம் குடைபிடிக்க நல்லோருக்காக நலம் வழங்கும் பொருட்டு புலிமாவு அம்மவாரு என்று போற்றப்படுகின்ற மா சக்தி மாரியம்மன் எழுந்தருளி திருவருள் பொழிந்தருளுகின்றார். நான்முகனான பிரமன் சிவபிரான் மகா விஷ்ணு சந்திரன் வருணன் கதிரவன் இந்திரன் முதலான எல்லா தேவாதி தேவர்களின் அருளும் ஒன்றாய்ச் சேர்ந்து கிடைக்கிற இந்த சக்தியை வணங்குகின்ற போது பக்தர்களின் துக்கங்கள் மறந்து போகின்றது, மறைந்தும் போகின்றது. நிறைந்த நலனை சக்தி நிலைக்கச் செய்கின்றார். சரஸ்வதியான வாணியும் மகாலட்சுமியான ஸ்ரீதேவியும் சக்தியின் அம்சமே என்று புரிந்து கொள்வது நலம் பயக்கும். அதர்மம் தலை தூக்கும் போது திருக்கரத்தில் ஏந்தி நிற்கும் ஆயுதங்களோடு சம்ஹார ரூபிணியாய் காணப்படுகிறாள் புலிமாவு அம்மவாரு. கோர ரூபிணியாய் முண்டாசுரனையும் சும்பன் நிசும்பனையும் சம்ஹாரம் செய்தவள் சக்தி தெய்வம். எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியை துதிப்பதை விட வேறு என்ன வேலை பக்தர்களுக்கு உள்ளது?
இதுவே உண்மை. இந்த உண்மையை ஒவ்வொரு பக்தனும் அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டார் அந்த பக்தனின் வாழ்வு வளமாகும், வளமும் நலமாகும். அன்று அரு உருவாய் பூமியில் அவதரித்து ஆயிரம் கண்கள் கொண்டு கருணையுடன் மகரிஷிகளை நோக்கிய சர்வேஸ்வரி அம்பிகை, அந்த அம்பிகையே பல பல திருத்தலங்களில் பல பல திருநாமங்களுடன் திருவீற்றிருக்கின்றார். ஓம் சக்தி பராசக்தி என்றால் ஓடோடி வருபவள், துஷ்ட நிக்கிரகம் செய்தவள், அஷ்ட ஐஸ்வர்யம் அருள்பவள், திக்குகள் எல்லா உன் திருப்புகழே, திவ்ய நாமமெல்லாம் உன் திருநாமமே, பத்ரகாளியே வனதுர்கா தேவி, சத்துரு தோஷங்களை விரட்டி சாந்தியும் தருபவளே, புத்திர பாக்கியமும் புனிதமும் புண்ணியமும் அருள்பவளே, கஷ்ட காலங்களை போக்கி இஷ்ட வரங்களை தந்தருளி இதயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற எங்கள் தாயே, புவன மாதாவி, புனித ரூபினியே, காருண்யே, கனகவாசினியே, ஹுலிமாவு அம்மவாரு தெய்வமே, அருள் தருக, அருள் தருக, தீமிதி விடாவி எங்கள் திருப்பாதங்களுக்கு, தீ பூவாகி மலர்க, தேவியே சரணம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும், உலகம் தோற்றத்தின் ஆரம்பமே இயற்கையின் விளைவால் அமைந்ததா? இயற்கைதான் மனிதனை வழிபடுத்தியது, இயற்கைதான் மனிதனுக்குள்ள வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தது, இயற்கைதான் மனிதனின் வாழ்வுக்கு அனைத்தையும் அள்ளித்தந்தது. இயற்கையை படைத்தவன் இறைவன். இறையருளை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் இறைவன் இயற்கையுடன் கலந்து சங்கமித்தருளின் மனிதனின் வாழ்வுக்காக பலவித சக்திகள் தோற்றமாயின். சக்தியே மனிதனின் வாழ்வை வளப்படுத்தும், நலப்படுத்தும் என்பதற்காக அமைந்தருளின. இயற்கையின் தன்மையின் விளைவால் பல ஜீவராசிகள் தோற்றமாயின். அவற்றுள் ஊர்வன வகையைச் சார்ந்த நாகமும் உருவாயின். நாகத்தை வழிபட்டு நாக பூஜையை
மனிதர்கள் நடத்தி வந்தனர். நாகமே தெய்வம் என்பது பலரின் நம்பிக்கைக்கானது. இயற்கை விளைவித்த மரங்களிலே வேப்ப மரமும் தொழுவதற்கு உரியதாகி அதன் அருகிலேயே புற்றுக்களும் உருவாகி நாகங்களுக்கு உறைவிடமாயின. நாகமே தேவதையாகி அம்மனாகி அந்த மக்களை, மக்கள் வசித்த ஊரை காத்து வந்தன. அதனாலேயே ஒவ்வொரு ஊரிலும் கிராம தேவதைகள் எழுந்தருளி மக்களை காத்தருளின. அந்த வகையில் இந்த முறையில் ஓர் நாகம் ஓர் அம்மனாக ஓர் தேவதையாக அமைந்தருளியதே தாளவாடி ஸ்ரீ மகா மாரியம்மன் சக்தி. தருமமிகு தமிழகத்தில் தாளவாடி என்ற ஊர், ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம் வட்டம், தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதி, அதிலும் எல்லையில்லா மலைப்பகுதி. நீலவானம் நீலமலை என்று போற்றப்படுகின்ற மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சியில் இங்கே மேன்மை மிகு ஸ்ரீ மாரியம்மனின் திருவாலயம். தாளவாடி ஸ்ரீ மாரியம்மன் திருவாலயம் தமிழகத்தில் ஈரோட்டிலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தருளி இருக்கின்றது. ஈரோட்டிலிருந்து இயற்கை எழிலுடன் கூடிய மலைப்பிரதேசமாகச் சென்றால் இயற்கையை தரிசிக்கலாம், இறைவியின் கருணையை பெறலாம். இதே தாளவாடி என்ற ஊருக்கு மைசூர் வழியாக செல்லலாம். மைசூரிலிருந்து தாளவாடி 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தாளவாடி ஸ்ரீ மாரியம்மன் ஈரடு புவனங்களையும் காத்தருளும் சக்தி ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியிலிருந்து தோற்றமான சக்திகள் புனித தேசமாம் பாரத தேசமெங்கும் ஆங்காங்கே பல பல திருவுருவங்களில் பல பல திருநாமங்களுடன் எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றார். சக்தியின் மற்றொரு உருவமாக தோற்றமானதே மாரி. மாரி எனில் தமிழ் அகராதியில் மழை என்பதும் ஒரு பொருளாகும். மக்களுக்கான கருணை மழை பொழிவதற்காக ஊர்தோறும் மாறி தோற்றமாகி தேவதையாகி அந்த ஊரை காத்தருளும் தெய்வமாகி அனைவரையும் காத்து ரட்சித்து அருள்பாலித்தருளுகின்றார். தாளவாடி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் எழிலும் பொழிலும் இறையின் நிறையும் அமைந்தருளிய திருக்கோயில், அமைதியான திருக்கோயில். அழகு என்பதே சக்தியிடம் அமைந்தருளி இருக்கின்ற பொழுது சக்தி குடிகொண்டுள்ள திருக்கோயிலும்
பேரழகாக அமைந்தருளியிருக்கின்றது. தாளவாடி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் மூன்று சக்திகளும் எழுந்தருளியிருக்கின்றன. மகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. மூன்று சக்திகளுக்கும் அப்பாற்பட்டு நான்காவது விஸ்வசக்தியாக அனைத்தும் சேர்ந்த சங்கமமாக தாளவாடி என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கின்ற தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன். மக்கள் பக்தியில் நம்பிக்கை உடையவர்கள், மக்கள் சக்தியிடம் நம்பிக்கை வைத்தவர்கள். பக்தியின் அடிப்படையே நம்பிக்கையினால்தான் அமைகின்ற. நம்பினோர் கெடுவதில்லை. இது நான்கு மறை தீர்ப்பு. நான்கு மறை என்பது வேத நூல்கள் ரிக் யஜூர் சாம அதர்வ. இந்த நான்கு மறைகளும் நம்பிக்கையை வலியுறுத்துகின்றன. எவரிடமும் நம்பிக்கை வைக்காதவர்கள் கூட இறை அருளிடம் நம்பிக்கை வைத்திடல் வேண்டும். இறை அருளிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து தாயே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலையே வேண்டுதலாக அமைந்திடுதல் வேண்டும். தாளவாடி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் அமைந்தருளியிருக்கின்ற சுதை சிற்பங்கள் அனைத்துமே மனதில் அழியா வண்ணம் பதிகின்ற. துவார பாலகிகள், முப்பெரும் தேவியர்கள், இவர்கள் திருக்கோயிலின் கருவறை சன்னதிக்கு வெளிப்புறம் எழுந்தருளி இருக்க தாயான அம்பிகை, தயாபரியான சக்தி, தாளவாடி மாரியம்மன் கருவறைக்குள்ளே எழுந்தருளி இருக்கின்றார். தாளம் என்பது பனையை குறிப்பது ஒரு பொருளாகும். ஒரு காலத்தில் பனைமரம் சூழ்ந்துள்ள இடமாக இருந்திருக்க வேண்டும் என்பதினாலோ என்னவோ இந்த ஊருக்கு தாளவாடி என்ற பெயர் அமைந்ததாக பெரியோர்கள் தெரிவிக்கின்றனர். பனை அனைத்தையும் மனிதனுக்கு நல்கும். பராசக்தியான மாரியம்மன் அனைத்தையும் மனிதனுக்கு அருள்வாளித்தருளுகின்றார். தாளவாடி மாரியம்மன். மாரியம்மனின் மண்டபம் சந்தன மரத்தினால் அமைக்கப்பட்டுள்ளது. சந்தனம் வாசம் தரும். சந்தனத்தை அரைக்க அரைக்க மனம் தரும். சந்தனத்தை சற்றே நீரிட்டு அரைக்க அரைக்க அதில் சந்தனம் நீராக அமையும். அந்த சந்தனம் குழைந்த நீரை தேவிக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீரை ஒரு மனிதன் அருந்தினால் அந்த மனிதனுக்குள்ள நோய்கள் அனைத்தும் விலகும் என்பர். அரைக்க அரைக்க மனம் வீசும் சந்தனம் மனிதன் பக்தியினால் தமது உள்ளத்துள் தெய்வீகம் எனும் அறவையை நிறுவி அதனை அரைத்து அரைத்து நீராக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகம் தாயே
நீயின்றி அமையாதவன் மனிதன். நீர் இல்லையெனில் மனிதனும் இல்லை. தாயே நீ இல்லையெனில் உலகமும் இல்லை. சந்தன மரத்தினாலான மண்டபத்தில் சாந்த சொரூபியாக உலகத்தாய் மாரியம்மன் எழுந்தருளியிருக்கின்றார். மாரியம்மன் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேல் தாளவாடி கிராமத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருபாலித்தருளுகின்றாள் என்று கூறுகின்றனர் ஊர் பெரியவர். தேவதாரு மரத்தினால் ஆன இந்த பிரதிஷ்டை ஒரே நாளில் ஒரே மரத்தில் பூமியில் கால் பதிக்காமல் மரத்திலேயே இருந்து செய்யப்பட்டு தாளவாடி என்ற ஊரில் இந்த ஆலயத்தில் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்ற செய்தி வியப்பை தருவதற்காக கூறியது அல்ல, மாரியம்மனின் சக்தியை வெளிப்படுத்தியதற்காக அமைந்ததாக. இத்திருக்கோயிலில் பூஜை செய்யும் பூஜாரி குறும்ப கவுண்டர் இனத்துக்காரர்கள் என்பர். பூஜாரிக்கு அம்மன் அருள் வரும். அவ்வாறு அம்மன் அருள் வந்து அந்த பூஜாரி அம்மனின் கருணையினாலேயே பூஜை செய்ய உத்தரவினை ஏற்று அதற்கேற்றபடி ஆண்டுதோறும் குண்டம் எனப்படும் தீமிதி விழாவை அமைத்து நடத்துகின்றனர். நீராகவும் நெருப்பாகவும் மண்ணாகவும் ஆகாயமாகவும் காற்றாகவும் அமைந்தருள் இருப்பவள் சக்தி. அந்த சக்திக்கு இந்த திருக்கோயிலில் அமைந்தருளும் குண்டம் திருவிழா ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய ஒப்பற்ற உயர்வான பக்தி உணர்வு பூர்வமான திருவிழா ஆகும். தாளவாடி மாரியம்மனிடம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை பூஜை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தாளவாடி ஊர்பகுதியில் மழை இல்லாவிட்டால் இங்குள்ள மக்கள் தாளவாடி மாரியம்மனுக்கு அதிவிசேஷமான பூஜைகள் செய்து அதிலும் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிறப்பு பூஜை செய்து மழை பெய்யப்பெற்று அதனை பெறப்பெற்று வாழ்கின்றனர் என்ற செய்தியும் ஆன்மீகச் செய்தியாக அருள் செய்தியாக அமைந்தருளுகின்றது. வெப்பு அம்மை இதுவே சிலருக்கு நோயாக அமைய வாய்ப்பு உள்ளது. இதில் பல தீராத நோய்களும் உள்ளன. இவ்வாறு நோய்வாய்ப்பட்டவர்கள் இத்திருக்கோயிலில் மாரியம்மனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்து வேப்பிலை பிரசாதம் பெற்று அதனை உட்கொண்டால் அனைத்து நோய்களும் சரியாகிவிடுவதாக அனைவரும் ஒருமித்த குரலில் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் யுகாதி பண்டிகைக்கு சுமார் 15 நாட்களுக்கு முன்னர் தாளவாடி மாரியம்மனுக்கு
குண்டம் திருவிழா. அப்போது செவ்வாய்க்கிழமை இந்த திருவிழா தொடக்கமாகி வெள்ளிக்கிழமை நிறைவடைகின்றது. மங்களவாரம் செவ்வாய், சுக்கிரவாரம் வெள்ளி, மங்கள ரூபிணி மதியனி சூலினி மாரியம்மனுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய் வெள்ளி. திருமாங்கல்யம் பெற்றிட, திருமணம் நடைபெற இந்த நாட்களில் மாரியம்மனுக்கான பிரார்த்தனை பூஜைகள் ஆராதனைகள் அமைந்தருளுகின்றன. அழகே உருவான், அழகுக்கே அழகான அமைந்தருளியிருக்கின்ற மாரியம்மன், மாரியே மகிமை பெற்ற தாய், மண்ணை குளிர்விக்கும் மா மழை, நீரே எமது தெய்வம், உமது நினைவே எம் நெஞ்சில், யாராயினும் என்ன அனைவரும் நின் தாளில் சரணம், அதுவே எம்மை ஆட்கொண்டது, அதுவே எம்மை ஆட்டுகின்றது. தாயின்றி மகன் உண்டோ என்பது போல, தாயின்றி இந்த உலகம் இல்லை. தாயாக வந்த தயாபரியே, மாயே, மன்மத ரூபினியே, சக்தியெனில் அது நீயே, சாஸ்வதமெனில் அது நீயே, சக்தியெனில் அது நீயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாரதி புங்கவி, சூரி பைரவி பைரவி, சாரதை வாராகி மாரி தாரணி வைணவி, நீலாம்பிகை நீ, பாலாம்பிகை நீ, சூலாம்பிகை நீ, வேலாம்பிகை நீ, வேப்பிலை கொத்திலே வந்து விளையாடுகின்ற தாயே, வேண்டிய வரம் அருள்வாய் நீ. உன் மேனி எங்கும் மாங்கல்யம், இந்த மாங்கல்யத்தை மங்கைகள் பெறுவதற்காக உன் திருக்கோயிலிலே தவம் செய்கின்றன. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே, சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதி. மாரியின் நாமம் ஒன்றே மனதை மக்களை மா உலகை மகிழ்விக்கும். தாய் கூவி அழைக்கும் குயிலே, எந்தன் ஆவி துடிக்குதே, பாவி அழைக்கும் குரலே, கொஞ்சம் கேளடி மாகாய். மாரித்தாயே, நின் விழிகள் எதையோ விளக்குகின்றன. அது அது அதுவே ஞானம். பச்சைக்கல் பதித்த பாலாம்பிகை நீயே தாயே, நின் கண்ணொளியில் அசைவும் எதுவும் போடி இனி கண்படப் போகுதடி என்ற பிரார்த்தனையே எமது பிரார்த்தனையாக, இந்த உலகப் பிரார்த்தனையாக, இன்றும் நாளையும் என்றென்றும் இருக்கும். ஈரடு புவனங்களையும் தம்முள் அடக்கிக் கொண்ட இதய தெய்வமே, எங்கள் குறைகளை நீ அறிவாய். அந்த குறைகள் அனைத்தையும் நீ களைவா. வாழ்வில் தேவையானது நிறை, அந்த நிறை கூட நிம்மதி
எனும் எனது சன்னதி ஒன்றேயாகும். மதி அணிந்தவளே, மகிமை பெற்ற மாரியே, தாளவாடி மாரியம்மனின் தாளினை பணிவோம். ஓம் சக்தி. மனத்தை அடக்க வேண்டும் என்று சொல்வதன் தத்துவம் என்ன? வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவும், வாழ்க்கையை அனுபவிக்கவும், இறைவனை பற்றி சிந்திக்கவும் கூட காரணமாக இருப்பது மனம் அல்லவா? மனசை அடக்கணும்னு சொல்லி சொல்றது வந்து என்னன்னா, சக்தியை ஒருமுகப்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ ஆகாய விமானம் இருக்கு, ஆகாய விமானம் கிளம்புறதுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன சொல்லுவா, பெல்டெல்லாம் போட்டுக்கோ, விமானம் டேக்கப் ஆற போகிறது அப்படின்னு அறிவிப்பேன். இந்த விமானம் பார்த்தேன்னா உடனே டேக்கப் ஆகிடுறாது, உடனே கிளம்பிடாது, அது என்ன பண்ணும், நிதானிக்கும், தன்னுடைய சக்தியெல்லாம் ஒருமுகப்படுத்தும். அப்போ பார்த்தேன்னா விளக்கெல்லாம் கூட கொஞ்சம் குறைவாக மங்களாக எரியும். அது ஒரு திருப்பத்தில் வந்து நின்றுண்டு தன்னுடைய முழு சக்தியும் திரட்டிண்டு உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக நம்ம பார்த்தேன்னா, நம்ம காரில் போயின்ட்டுருக்கோம், போயின்ண்டே இருக்கும்பொழுது சில இடங்களில் நின்றுடுறதுன்னா உடனே என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அணைச்சிடுறோம். அணைச்சிட்டு அந்த மிஷினை முழு சக்தியோடு இயக்குறோம். இயக்கி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த மனசுன்றது வந்து எல்லாத்துக்கும் நுட்பமாக இருக்கக்கூடியது. பஞ்ச இந்திரியங்களில் மிக முக்கியமானது மனசு. மனசுடைய இயக்கத்தை வச்சு தான் எல்லாம். இப்போ நம்ம கண் பார்க்கறதுன்னு சொல்லி சொன்னோன்னா, நம்ம கண் பார்த்த உடனே அந்த பார்த்த பதிவுகள்லாம் மனசுக்கு அனுப்புறது. உடனே மனசு என்ன பண்ணுறது, அதை ஆலோசனை பண்ணி மூளைக்கு அனுப்புறது. இன்னார்னு தெரிஞ்ச உடனே மூளையாகப்பட்டது திருப்பி மனசுக்கு கட்டளை அனுப்புறது. இவன் இன்னார், உடனே மனசு சொல்லி அவன்கிட்ட பேசணும்னு அணையிட்டாதான் இவனால் வாய் திறந்து பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. சில பேர் பார்த்தேன்னா கண்ணை முழிச்சுட்டே இருப்பா, அவள் முழிச்சுட்டு இருக்காளா நம்மளை பார்க்குறாளான்னு தெரியாது. விழிப்பு நிலை தியானம்னு சொல்லுவாள். அவள் மனசு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒடுங்கியிருக்கும். அவ்வளோ தூரம் போக வேண்டாம், சாதாரணமான மாத்திலேயே இருப்பா பாருங்கோ. அவள் மனசு ஒருநிலைப்பட்டு ஆணையிட்டாதான் இன்ன பொருள் இந்த இடத்துல இருக்குன்னு அவளால் கண்டுபிடிக்க முடியும். கண்ணாடி இருக்கும், சட்டப்பையிலே வச்சுருப்பா, வீடு முழுக்க தேடுவா. இந்த சட்டப்பையின்றத கவனம் மனசில் பதிஞ்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுவா, வீடு முழுக்க இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அலமாரியில் இருக்கா, இல்லைன்னா கீழே டேபிளில் வச்சுருக்கோமா, எதில் வச்சுருக்கோம் அப்படின்னு தேடிகிட்டே இருப்பா. இந்த சட்டப்பையில் தான் அணிஞ்சிருக்க சட்டப்பையில் வச்சுருக்கோன்ற அந்த மனசில் பதிவு இருந்தால்தான் அதை குனிஞ்சு பார்ப்பேன். அடடா இங்கே இருக்கா, பார்க்கல. அப்போ மனசு வந்து எல்லா இந்திரியங்களோடையும் இணைஞ்சிருக்கு. கண் பார்க்கலைன்னாலும் ஒரு காற்று அடிக்கும் பொழுது உணர்வுகளால், நம்ம உடம்புல இருக்கிற உணர்ச்சிகளால் அதை உணரலாம். நம்ம உடம்பும் ஒடுங்கியிருக்கு, கண்ணும் மூடி இருக்குன்னா ஏதோ ஒரு சப்தம் வந்ததுன்னா அந்த சப்தத்தை காதலால் உணரலாம். உணரும் பொழுது கூட அது பதிவு செஞ்சு நேராக அங்கே தான் மனசுக்கு தான் அனுப்புறது. உடனே இன்னார் பேசுகிறார்ன்னு அறிவு சொல்கிறது, அதை வச்சுட்டு இயங்குறோம். ஆக மனசு தான் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது. பஞ்ச இந்திரியங்களையும் ஒவ்வொரு இயக்கமாக செய்யக்கூடியது மனசு.
அதனால தான் பாஞ்சாலியை சொல்லும்பொழுது மனசுக்கு இதுவாக சொல்கிறாங்க. பஞ்ச இந்திரியங்கள் தான் பஞ்ச பாண்டவாள் அப்படி சொல்கிறது. ஆக இந்த பஞ்ச இந்திரியங்களில் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மனதாகப்பட்டது. அந்த சக்தி நிறைய பெருகியிருக்கணும். அப்போ மனசு ஒடுக்கம் தேவை, மனசு சஞ்சலப்படப்படாது. இப்போ ஒரு நீரோடை இருக்குது, அந்த நீரோடை ரொம்ப கலங்கியிருக்குன்னு வச்சுங்களேன். அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம குனிஞ்சு பார்த்தோம்னா அது கலங்கி இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது, யோசிச்சுட்டே இருப்போம். அதே நீரோடை தெளிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி மனசாகப்பட்டது குழம்பின்ண்டே இருந்தால், மனசாகப்பட்டது சஞ்சலமாகவே இருந்தால் எதுவுமே பதிவு செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எது செஞ்சாலும் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் பெரிவாள்லாம் மனசை அடக்கணும், மனசை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஓடின்ட்டுருக்கா, ஓட்டத்தில் ஓட்ட பந்தயத்தில் கலந்துட்டுருக்கான்னு வச்சுங்களேன். அவன் ஓடக்கூடியவனுடைய மனசாகப்பட்டது தான் என்ன செய்கிறோமோ அதில் ஒடுங்கியிருந்தால் தான் அவனால் ஓட முடியும். யாராவது வந்திருக்காளா, நண்பர்கள் வந்திருக்காளா, அப்பா அம்மா வந்திருக்காளா அப்படின்னு திரும்பி பார்த்தான்னா அவனால் ஓட முடியாது. அதுக்குள்ளே எல்லாரும் ஓடிடுவாங்க. அப்போ அங்கே ஒடுக்கம் தேவை இல்லையா, தேவையாக இருக்கு இல்லையா, மனசை அடக்கம் வேண்டும் இல்லையா? மகாபாரதத்தில் துரோண மகர்ஷி வில்லம்பை பற்றிலாம் சொல்லி கொடுக்குறான், அஸ்திராயுதங்களை பற்றிலாம் சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் பசங்க கற்றுண்டு வரா. அப்போ துரியோதனுக்கும் பஞ்சபாண்டவாளுக்கு நீங்கள் தனியாக சொல்லிக் கொடுக்குறேள், எங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குறேள் அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்கிறார். அப்போ ஆச்சாரியார் என்ன பண்ணுறார், எல்லாரும் வாங்கடாப்பா கூட்டுண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுடுறார். ஒரு பச்சை கிளியை தொங்க விட்டுறார். தொங்க விட்டுட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்குறார், இது கிளியுடைய இலக்கு கழுத்து, இந்த கழுத்தை நோக்கி அடிக்கணும் அப்படின்றார். துரோணர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அந்த கிளியை பார்த்து அடிக்க சொல்கிறார். முதல்ல துரியோதனன் வரான். துரியோதனன் வந்தவுடனே கிளி தெரியுதா அப்படின்னு கேட்குறார். உடனே இவன் என்ன சொல்கிறான், மேலே என்ன தெரிகிறது, மரம் தெரியுது, கீழே என்ன தெரியுது, மரம் தெரியுது, நடுவில் என்ன தெரியுது, கிளை தெரியுது, கிளைக்கு மேலே கிளி இருக்குது அப்படின்றான். சரி அம்பு போடு அப்படின்றார். அம்பு எங்கேயோ போயிடுறது. உடனே தர்மரை கூப்பிடுறார், கிளி தெரியுதா, கிளி கழுத்து தெரியுதா, இலை தெரியுது. இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறா, அம்பு போட சொல்கிறார். அந்த அம்பு எங்கேயோ போகிறது. கடைசியாக அர்ஜுனனை கூப்பிடுறா. அர்ஜுனனை கூப்பிட்டு, இந்த பிறப்பா தான் கிளியுடைய கழுத்து, அந்த கிளியுடைய கழுத்து தான் இலக்கு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்றார். கிளியுடைய கழுத்து, மேலே என்ன தெரியுது, தெரியல, கிளியுடைய கழுத்து, கீழே என்ன தெரியுது, தெரியல, கிளியுடைய கழுத்து, உனக்கு கிளியுடைய கழுத்து தான் தெரியுதா, ஆமாம், எனக்கு வேறு எதுவும் தெரியல, அம்பு போடுன்ற. கரெக்டாக அம்பு அந்த நேராக போய் அந்த கிளியுடைய கழுத்தை அடிச்சிடுறது. அப்போ அந்த மனசு ஒடுக்கம், மனசு ஒடுக்கம் இருந்தால்தான் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வெற்றியும் நாம் அடைய முடியும். மனசில் சஞ்சலங்களோ குழப்பங்களோ அழுத்தமோ இருந்தால் எந்த இலக்கையும் நாம் அடைய முடியாது. என்ன பேசுகிறோன்னு தெரியாது, சிந்தனை வந்துடும். பேசுறது சரியா இருக்கா, தவறா இருக்கா, இன்னும் குழப்பம் வந்துடுத்துன்னு வச்சுங்களேன், என்ன பேசுகிறோமோ அந்த பேசுகிறோடைய இலக்கை நம்ம அடைய முடியாது. ஆக மனசு ஒடுக்கம் வேணும். அதனால தான் பெரியவாள்லாம் மனதை அடக்கணும், மனதை அடக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மனதை அடக்கணுன்றது எதுக்கோசரம்னா, இந்த வெற்றியை நாம் முழுமையாக அடையணும். அந்த வெற்றியுடைய அடைஞ்சதுடைய பலனாக இந்த லோகத்தில் க்ஷேமம் ஏற்படணும்.
ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கணுன்றதுக்கோசரம் தான், மனசை அடக்கணும், வெற்றி அடையணுன்றதுக்கோசரம் தான் சொன்னாலே தவிர வேறு எந்த காரணத்துக்கும் இல்லை. இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும்னா முழுமையாக அனுபவிக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் எல்லா தொலைக்காட்சியிலையும் சொல்கிறா, உடம்பு ரொம்ப பருமன் ஆகிடுதா, சாப்பிட்றச்சே நீ வேறு எதுவும் டிவி போட்டு பார்க்காத, சாப்பிட்றச்சே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டேன்னா, தொலைக்காட்சி பார்த்துட்டே சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்றோன்னு உனக்கு தெரியாது. இதை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சாப்பிட்றச்சே சாப்பாட்டில் கவனம் வைக்கணும், வேறு எந்த சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது. அன்னலக்ஷ்மி சுவாமியை தெய்வீகத்தோட அப்படியே இணைச்சி 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 நம்மளை கொண்டுட்டு போகிறான். அப்படி சிந்தனை வரும்பொழுது நம்மளுடைய மனசு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறது கூட மனசில் ஒடுக்கம் அவசியம் தேவை. அதனால தான் மனசை ஒடுக்கணும்னு சொன்னாலே தவிர வேற எதற்கும் இல்லை. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.